பூம் தத்புருட்ராய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னூ தந்தி பிரசோதயாத் பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் மேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய சிட்டி நிகழ்ச்சியில் அதாவது சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலா பலன்கள் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் தனுசு ராசிக்கு மகர ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருந்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே நிகழ்ச்சியில நேரம் பத்தாதனால பனிரெண்டு ராசிகளை வந்து ஆறாக பிரித்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இரண்டு இரண்டு ராசிகளுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நிறைய பேர் ஆர்வ மிகுதியில் என்னுடைய ராசிக்கு இன்னும் வரலையே என்னுடைய ராசிக்கு எப்ப வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புல உள்ள அதாவது இந்த ஆஸ்ட்ரோ திரை சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வரக்கூடிய ராசிகளுக்கு பலன் கேட்க பொறுமை இல்லாதவங்க நம்மளுடைய அதாவது யூடியூப்ல ராஜ யோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்க்கலாம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ராகு ஏது பயிற்சிக்கு உண்டான பலன்களையும் பார்க்கலாம் தச்சமயம் ஏற்பட்டிருக்கிற குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களையும் பார்க்கலாம் பொதுவாக ஆன்மீக தகவலும் பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக தினப்பலன் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து யூடியூப்ல ராஜ உபயோகத்தை டைப் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே கால புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக பாக்கிய ராசியாக விளங்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டில் மந்திரி அப்படிங்கிற ஆதிக்கத்தை மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வாங்கி வந்திருக்கிறார் பொதுவாகவே ராஜா அப்படிங்கிறது முதன்மை ஸ்தானமாக இருந்தால் கூட மந்திரி அப்படிங்கிறது அதாவது எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரி அப்படிங்கிறது இந்த ராஜாவை பார்ப்பதற்கே ஒரு முதன்மையான ஸ்தானமாக வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மந்திரி அப்படிங்கிற அமைப்பில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக ஒரு ஊர்ல வந்து நீங்க ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறீங்க அப்படிங்கறத விட அந்த ஊருக்கே தலைவராக கூடியது அல்லது நகரத்துக்கு தலைவராக கூடியது அல்லது அரசியலில் வந்து மிகப்பெரிய அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான அமைப்புகளை உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நான்காம் இடத்தில் இருந்து தமிழ் புத்தாண்டு கிரகநிலைகளும் அதே மாதிரி பொதுவாகவே பட்டம் பதவி புகழ் செல்வாக்கு பிரபல்யம் அப்படிங்கிறது எல்லா மனுஷாலும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு யதார்த்தமாகவே கிடைக்கக்கூடிய பதார்த்தமான அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் இயல்பாகவே இருந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டுல தன சௌபாகியங்கள் அதிகரிச்சுட்டு இருந்துட்டு இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறீங்க அப்படிங்கிறத விட தன்னை சார்ந்த சமூகத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை இருந்துட்டு இருக்கும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பேச்சை மதிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அடுத்த பக்கத்தில் சமூகத்தில் நீங்கள் அடுத்த குடும்பத்திற்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதி நிச்சயமாகவே இருந்துகிட்டு தங்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் வாங்கலாங்கிற ஆசைப்பட்டதே வந்துட்டு இருக்குது ஆனால் வாங்க முடியாத சூழல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் அந்த தங்கத்தை வந்து நீங்கள் அதிகபட்சமாக வாங்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்கனவே புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் அந்த தொல்லைகளில் இருந்து விலகக்கூடிய பாக்கியங்கள் இடத்துல நிறைய குடும்பங்களில் ஆண்களுக்கு மேல பெண்கள் தான் அதிகாரம் அப்படிங்கிறத விட ஆண்களுக்கு மேல பெண்கள் வந்து முன் எச்சரிக்கையோடு முன் ஜாக்கிரதையோடு சமயோஜி செயல்பட்டு மிகப்பெரிய சந்தோஷத்தை குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அதாவது ஆண்கள் அப்படிங்கிறது அயராத உழைப்பாக இருந்தால் கூட பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகமான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு சூழலும் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்துட்டு இருக்குது பெண்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகங்களுக்கு உண்டான மிகப்பெரிய யோகங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் சந்திக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக தொல்லைகள் அல்லது கெட்டது மறைமுக எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த கேது பகவான் தடுத்து நிறுத்தக்கூடிய பாக்கியங்களை இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அடுத்து கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே பத்தாவது ராசியாக ஜீவன ராசியாக தொழில் ராசியாக விளங்கக்கூடிய மகர ராசியை பொறுத்தளவுக்கு சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ராஜாவாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை அதாவது உலகத்தில் எவ்வளவுதான் பதவி இருந்தால் கூட ராஜா அப்படிங்கிறது முதன்மையான பதவியாக பதவியில் உங்களுடைய ராசி அதிபதி முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் உங்களுக்கு தற்சமயம் ஏழரை சனி ஆதிக்கம் கூட அந்த ஏழரை சனியில வந்து சனி அப்படிங்கிற பாதிப்பு இருந்தால் கூட அதற்கும் மேலான மிகப்பெரிய பலன்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு போது பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்ட காலங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் மகர ராசிக்கு நிச்சயமாகவே அமையும் அல்லது அதே கஷ்டங்களை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வைங்களேன் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்க்க முடியும் அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது போதா குறைக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கலஸ்தர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் சமூக ரீதியான வகையில் தன்னுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மறைமுக தொலைகள் இருந்துன்னு வைங்களேன் அந்த மறைமுக தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் தனக்கு நிகர் தானே என்று நிரூபிக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் வந்து உறவு வகையில் பெருமையாக பேசப்படுகிற உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய பட்டம் பதவி மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது அந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடமானமற்ற சொத்துக்களை எல்லாம் வந்து மீட்டெடுக்கக்கூடிய சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும் தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் உழைச்சி நேர்மையான வகையில் கஷ்டப்பட்டு நேர்மையான வகையில் வந்து நீங்கள் மிகப்பெரிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசியை பொறுத்தளவுக்கு சேரக்கூடிய செல்வம் கிடைக்கக்கூடிய புகழ் இது எல்லாமே நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத விட ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து இந்த குரு பகவான் வந்து பொதுவாகவே மகர ராசிக்கு அணுகிற இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமையான ஒரு சூழலை சந்திக்க முடியும் நிறைய குடும்பங்களில் வந்து எனக்கு ஆண் குழந்தை இல்லையே பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்துருக்குது பெண் குழந்தை பிறந்து எனக்கு பிரயோஜனம் இல்லையே எனக்கு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கவலைப்பட்டவர்களுக்கு ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் மன ஆறுதல் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்